ஹாய் ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அன்பாக்சிங் அப்படின்னு சொன்னாலே ஒரு செம ஃபீலிங் தான். ஒரு கிஃப்ட், ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் அடைச்சி வருது அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்குறதுல ஒரு செம ஹாப்பியாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து வருவார், ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். என்னன்னா அது பயங்கரமாக ஏதோ இருக்க போது திறந்தால் அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை திறந்தால் அதுக்குள்ளே ஒரு சின்ன பஞ்சு இருக்கும், அதெல்லாம் திறந்து பார்த்தா சின்ன பாடி ஸ்ப்ரே ஒன்று இருக்கும். ஆனால் பாருங்களா, இத்தனோண்டு ஒரு பாடி ஸ்ப்ரேக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஆனால் அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே செம ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் இப்போ நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்து விஷுவலி இம்பேர்ட் பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய கிட். அது விரைவில் பிரெயில் கிட்னு சொல்கிறாங்க. அந்த கிட்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா திறந்து பார்த்துருவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இதில் வந்து எழுதியிருக்கு, பிரெயிலையும் எழுதியிருக்கு. அழகா என்ன எழுதிருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு வந்து படிச்சிடுறேன். ஸ்மார்ட் கேன் டிவைஸ் ஃபார் சேஃப் அண்ட் இண்டிபெண்ட் மொபிலிட்டி. கண்டென்ட்ஸ் ஆஃப் த பாக்ஸ், ஸோ கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கு. ஸ்மார்ட் கேன் டிவைஸ் ஃபிட்டட் ஆன் ஒயிட் கேன் சார்ஜர் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரில, பட் நான் இதுவே திறந்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பாக்ஸ். ஆல்ரெடி திறந்து பார்த்த மாதிரியே இருக்கு. ஸோ இது என்னது, இதில் இதை போட்டிருக்கு, செல்ஃப் லேர்னிங் ரிசோர்ஸ். ஓகே, இது ஒரு சிடின்னு நினைக்கிறேன். சிடி தான். ஸோ இதில் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மேனுவல். இது உள்ள பார்த்தீங்கன்னா பிரெயில் மேனுவலும் இருக்கு. ஸோ நம்ம வந்து பிரெயில் டாட்ஸில் படிச்சுக்கலாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத. பிரெயில் டாட்ஸில் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அது ஒரு வாரம் வச்சுருவோம். ஸோ ஹியர் இஸ் அவர் டிவைஸ். இது இருக்கு பாருங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் தெரியும். நான் லைட்டாக மடித்து காட்டுறேன். ஸோ இது எண்டிங் பார்ட். ஸோ இதுதான் அந்த டிவைஸ். இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆன் பண்ணி, ஓ ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது இதோடைய சார்ஜர். வேறு ஏதாவது இருக்கா? இதை முடியாது, குப்பை மாதிரி இருக்கு. அவ்வளோதான், எம்டி. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கெயின் இருக்கு, அதோடைய சார்ஜர் இருக்கு. ஸோ எடுத்து இந்த டேபிள் மேலே வச்சுட்டேன். ஸோ இது அந்த கெயின் இருக்கு, சார்ஜர் இருக்கு, அண்ட் பிரெயில் மேனுவல். எல்லாரும் படிக்கக்கூடிய நார்மல் மேனுவல், யார் வேணால் படிச்சுக்கலாம். எஸ் அண்ட் சீல். இவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்கு. ஸோ இந்த கெயின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை நேவிகேட் பண்ணி நான் வெளியில் போய் மெட்ரோ ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், யூஸ் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான பாக்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தபடியாக கிடச்சிருக்கிறது இந்த ஒரு பேகு. இந்த பேக் உள்ள ஆக்சுவலாக என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் வருஷம் வருஷம் வந்து அந்த மாதிரி டிவைசஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போவும் அதுதான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நைஸ் சவுண்டு. இந்த அன்பாக்சிங்கில் அந்த சவுண்டு தாங்க சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்படி சைட்லேருந்து எடுக்கிறேன். ஒவ்வொன்றா பாக்ஸுக்குள்ளே பாக்ஸு என்ன போட்டிருக்கு, தலைகளை படிக்கணும். ஒர்த் ட்ரஸ்ட், அது ஒரு கம்பெனிங்க. ஓப்பன் ஆயிரு. ஓ, இது ஒரு அபாகஸ். ஸோ அந்த குழந்தைங்களுக்குலாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த அபாகஸ் வந்து இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கே பாய் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விளையாடு ஜாமான் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து அக்சஸபிள் பிரெயில் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். இதோ இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரேமில் இந்த டாட்ஸை வச்சுட்டு 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது டாட்டில் ரெண்டு டாட் இருக்கும்.
6, 7, 8, 9, 10 வந்து மூணு டாட் இருக்கும். நீங்க அப்படியே பாருங்க. ஸோ அஞ்சாவது டாட்ல ரெண்டு இருக்கும், பத்தாவது டாட்ல மூணு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து சில அளவைகள் லைக் ஏதாவது நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது நார்மல் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் நினைக்கிறேன். ஸோ 30 சென்டிமீட்டர் ஸ்கேல். ஓகே, அடுத்து இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், டிவைடர். இதுலேயும் பிரெயில் டாட்ஸ் இருக்கு. இது இதுவும் முக்கோண ஷேப்பில் இருக்கு. மேக்ஸ் தெரிஞ்சவங்க என்னன்னு சொல்லுங்கப்பா. இது இது ஒன்று இருக்கு. இது ஒரு கேம்பஸ், ஐ மீன் காம்பஸ், கேம்பஸ் இல்லை. இது இருக்கு. நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிரெயில் ஸ்லேட் பாருங்க. பிரெயில் ஸ்லேட் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு குட்டி வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை வந்து கார்டில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அடுத்தது இது ஒரு போர்டு. ஆக்சுவலாக இதில் வந்து பிரெயில் கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு போர்டு. ஒரே நிமிஷம், நான் எந்த சைடுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எஸ், இது வந்து ஒரு ஏபிசிடி போர்டு. ஏ எப்படி எழுதணும், பி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இதை நீங்கள் பார்த்து நீங்கள் பிரெயில் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த போர்டு. இது ஒரு டெய்லர் ஃப்ரேம், மேக்ஸ் போடுறதுக்காக உள்ள டெய்லர் ஃப்ரேம். நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. இது வந்து ஹமாரே ஹிந்தி மே போர்டு ஹே. ஹிந்தியில் ஆஇ இருக்குது. எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, ஆனால் இதை பார்த்தோன்னே ஹிந்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஆஇக்கு அப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருந்தது, அதனால எனக்கு இது ஹிந்தின்னு தெரிஞ்சது. ஸோ இதுதான் ஹிந்தி போர்டு. தமிழ் மொழியின் போர்டை காணவில்லை. அண்ட் லாஸ்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயில் ஷீட்ஸ். ஸோ இந்த ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இது சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப திக்காக இருக்காது. இதுதான் பிரெயில் ஷீட்டு, ஸ்டாண்டர்ட் ஷீட். இந்த ஷீட்டில் பிரெயில் எழுதுனா நல்ல குவாலிட்டியாக வந்து லெட்டர்ஸ் இருக்கும், புள்ளிகள் வந்து நல்ல டாட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர் நினைக்கிறேன், வேற என்ன இருக்கு பார்த்துருவோம். ஏதோ புக்ஸ் எல்லாம் இருக்கு. வேற என்ன இருக்கு சைடில், ஏதோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த படம் வரைகிறது. இதுவும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அண்ட் இது என்னன்னு தெரியல எனக்கே. இது வந்து அந்த மேக்ஸ் போடுறதுக்கான பிக்ஸ். ஸோ இதில் அந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்ஸ் லைட்டில் இப்படி வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து என்னுடைய டேபிள். ஸோ இவ்வளோ தான் இருக்குது இதில். ஸோ கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வருஷம் வருஷம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிரெயில் கிட், விஷுவலி இம்பேர்டுக்கு வந்து இந்த கிட் கொடுக்குறாங்க. ஹியரிங் இம்பேர்ட் அப்படின்னா உங்களுக்கு ஹியரிங் எய்ட் கொடுப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான டிவைசஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் விஷுவல் இம்பேர்ட் கொடுக்குற எல்லா விஷயத்துலையுமே நிறைய அப்கிரேட் நடந்திருக்கு இந்த வாட்டி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அந்த பிரெயில் ஸ்லேட்டு, மேக்ஸ் ஸ்லேட்டு, அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் விளையாடுறதுக்கான பொருட்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல டிவைசஸ்லாம், இந்த ஸ்மார்ட் கேன் கூட இதோடய சேர்த்து கொடுக்கறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி நைஸ் திங்ஸு. டெய்சி பிளேயர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அது இதில் இல்லை. மேபி தனியாக எதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இந்த வாட்டி வாங்குற ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க. அங்கே ஈஸியாக போய் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம். அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்பவுமே நார்மலாக நம்ம வந்து இங்கே இருக்க டிஆர்ஓ ஆஃபீஸில் போய் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்தந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் வீடு வந்து மவுண்ட் ரோடில் இருக்குது அப்படிங்கிறனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெப் ஸ்கூலில் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸு. சஜஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர், இந்த இதெல்லாம் தாண்டி
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிவைசஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். லைக் இப்போ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம்பஸ் அப்புறம் இந்த டிவைடர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டேன், இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இதே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்டர் கொடுக்கலாம், இல்லை வேறு வேறு டிவைசஸ் அவங்களுக்கு அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் மாதிரி வந்து மாற்றி கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து டெலிவரி. லைக் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு எல்லா இடத்துலையுமே டெலிவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஒரு கொரியர் சர்வீஸ் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு நமக்கு வந்து அழகாக வீட்டு அட்ரஸ்க்கு நமக்கு கொரியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ஈஸியாக போய் சேரும். ஏன்னா இப்போ நமக்கு ஆக்சஸ் இருக்குது, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்லை பைக் இருக்குது, நம்ம போய் ஈஸியாக வாங்கிக்கிறோம். இதே ஒரு கிராமப்புற மக்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன டவுனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து டக்கு டக்குன்னு அவங்களால போய் வாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கான ஆக்சஸும் வந்து கொடுத்துட்டு டெலிவரி மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சஜஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இந்த ஸ்மார்ட் கெயின் தான். நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படிலாம் உங்களுக்கு காட்டணும், என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லி வைங்க. நான் அடுத்தடுத்து வந்து வீடியோஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.